கடந்த மாதம் 12ஆம் தேதி வர்தா புயல் மிக கடுமையான முறையிலே சென்னை காஞ்சி திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த புயலின் தாக்கம் என்பது வீடுகளை பல கீர்த்து கொட்டைகள் குடிசையிலே வாழ்ந்த மக்களுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த காலகட்டத்திலே புயல் ஏற்பட்ட அந்த நேரத்தில் தண்ணீர் இல்லாமல் மின்சாரம் இல்லாத காரணத்தினால் தண்ணீர் இல்லை, பல மின்கம்பங்கள் கீழே விழுந்ததின் காரணமாக மின் இணைப்பு பெறுவதிலே மிகப்பெரிய தாமதம் ஏற்பட்டது. அதேபோன்று தகவல் தொடர்பு பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டது. அந்த பாதிப்புகள் எல்லாம் புயல் நின்ற பிறகு சில தினங்களில் அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையின் மூலமாக சரி செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னாலும் ஏறத்தாழ லட்சக்கணக்கான மரங்களை நாம் இழந்து விட்டோம். இது அரசாங்கம் 2-3 தினங்களில் எப்படி தகவல் தொடர்பை சரி செய்தார்களோ, மின் இணைப்பை சரி செய்தார்களோ அதுபோன்று சரி செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்ல. பல ஆண்டு காலமாக சென்னையிலும் சென்னை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் ஓங்கி உயர்ந்து இருந்த மரங்களை எல்லாம் நாம் இழந்து விட்டோம். மரத்தை இழந்தோம் என்று சொன்னால் இந்த மண்ணினுடைய வளத்தை நாம் இழந்திருக்கிறோம். மரம் என்பது வெறுமனே நிழல் தரக்கூடிய ஒன்று மாத்திரம் அல்ல, மரம் தான் இந்த நாட்டினுடைய சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாக இருக்கிறது. இன்னைக்கு சுற்றுச்சூழல் மிகப்பெரிய அளவிலே மாசுபடுகிறது என்று சொல்லி கவலைப்படக்கூடிய காலகட்டங்களில், பூமி வெப்பமயமாகிறது என்று சொல்லி கவலைப்படக்கூடிய காலகட்டங்களில், மழை போதிய அளவிலே இல்லை மழை போயிட்டு விட்டது என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டங்களில் மரத்தினுடைய அவசியத்தை எவருக்கும் விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. லட்சக்கணக்கான மரங்களை இழந்திருக்கக்கூடிய இந்த சூழலிலே தமிழ்நாடு தௌஹீதாபாத், சென்னை, காஞ்சி, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் 1 லட்சம் மரக்கன்றுகளை நடக்கூடிய ஒரு இலக்கை நோக்கி எங்களுடைய பயணத்தை நாங்கள் துவக்கி இருக்கிறோம். அதன் பிரகாரம் சென்னை, காஞ்சி, திருவள்ளூரிலே இன்று மரக்கன்றுகளை நடக்கூடிய திட்டத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். எங்களுடைய மாநில மாவட்ட கிளை நிர்வாகிகள், எங்கள் ஜமாத்தினுடைய தன்னார்வ தொண்டர்கள் அத்துணை பேருமே களத்திலே இறங்கி மரக்கன்றுகளை நடக்கூடிய இந்த பணியிலே நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். சென்னையிலே துறைமுகம் பகுதியில் இன்று நாங்கள் இங்கு 100 கணக்கான மரக்கன்றுகளை நட்டி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே அரசாங்கத்திற்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகிறோம். மரத்தை நடுவது என்பது இழந்ததை நாம் ஈடு செய்வதற்காக, அரசாங்கம் மாத்திரம் இதுபோன்ற காரியங்களில் ஈடுபட முடியாது என்பதற்காகத்தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் போன்ற தன்னார்வ தொண்டு அமைப்புகள் இதுபோன்ற காரியங்களில் நாங்கள் ஈடுபடுகிறோம். இப்படி ஈடுபடக்கூடிய நேரத்திலே நாங்கள் ஒரு செடியை வாங்குவதற்கு காசு கொடுத்து கிட்டத்தட்ட 40 ரூபாய் காசு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கு. இப்படி ஒரு 5 அடி 4 அடி செடிகளை பெற வேண்டும் என்று சொன்னால், ஏன்னா இதை நடுவதுதான் பிரயோஜனமாக இருக்கும். சின்ன சின்ன ஒரு 1/2 அடிக்கும் ஒரு 4 அங்குலத்திற்கும் இருக்கக்கூடிய செடிகளை வைப்பதினால், விதைகளை தூவதினால் அது ஒரு பெரிய பலனை நமக்கு தராது, அது சீக்கிரமாக நீர்த்து போய்விடும். இது போன்ற உயரமான 3 அடி 4 அடி 5 அடி செடிகளை வைக்கக்கூடிய நேரத்தில் இது நமக்கு எதிர்கால பாதுகாப்பை உறுதிப்படுத்தும். இது எங்களுக்கு அரசாங்கம் இலவசமாக கொடுத்தது என்று சொன்னால், 1 லட்சம் இலக்கை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாத்திரம் 10 லட்சம் மரக்கன்றுகளை சென்னை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் நாங்கள் நட முடியும். ஆனால் இது தொடர்பாக வேளாண் துறை அதிகாரிகளை சந்திக்கிறோம், வனத்துறை அதிகாரிகளை சந்திக்கிறோம், தோட்டக்கலை அதிகாரிகளை சந்திக்கிறோம். எல்லா இடங்களிலுமே எங்களுக்கு போதிய ரெஸ்பான்ஸ் இல்லை. அரசாங்க அதிகாரிகள் எப்படி நடப்பாங்களோ அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். 1.5 லட்சம் மரம் விழுந்து போச்சு, எங்களுக்கு புயல் நிவாரணம் தர வேண்டும் என்று சொல்லி மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்கக்கூடிய நேரத்தில், இந்த இழப்பை ஈடு செய்வதற்கு ஒரு இயக்கம் முன்வரக்கூடிய நேரத்தில் எந்த அளவிற்கு ஒத்துழைப்பு தர வேண்டுமோ அந்த அளவிற்கு போதிய ஒத்துழைப்பு தரவில்லை. நாங்கள் இந்த கூண்டை அமைக்கிறோம். இந்த கூண்டு அமைக்கிறதுக்கு எங்களுக்கு ஏறத்தாழ 1200 ரூபாய் செலவாகுது. இந்த கூண்டு இல்லாமல் வெறுமனை படம் காட்டுவதற்கு செடி நட்டுவது என்று சொன்னால் நாங்கள் 1.5 லட்சம் வேணாலும் நட்டலாம், அதை கேமராவில் படம் பிடிக்கலாம். ஆனால் இந்த கூண்டு அமைப்பதுதான் இந்த செடி மரமாக ஆவதற்கு ஒரு உத்தரவாதமாக இருக்கும். அப்போ ஏறத்தாழ ஒரு மரக்கன்றை நட வேண்டும் என்று சொன்னால் 1300 ரூபாய் நாங்கள் செலவு செய்து நாங்கள் அதற்காக பொருளாதாரத்தை மக்களுக்கு மத்தியிலே வசூலித்து ஒவ்வொரு மக்களிடமும் நாங்கள் நன்கொடை பெற்று இந்த காரியத்திலே நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். இது போன்ற காரியங்களில் அரசாங்கம் தன்னார்வத்தோடு இது போன்ற ஈடுபடக்கூடிய இயக்கங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும். முழு ஒத்துழைப்பு தரவில்லை என்று சொன்னால் இந்த நாடு குறித்தும் இந்த நாட்டினுடைய வனம் குறித்தும் அரசாங்கத்திற்கு போதிய அக்கறை இல்லை என்பதுதான் அது படம் பிடித்து காட்டும். எனவே இது போன்ற காரியங்களை நாங்கள் இன்னும் அதிகமாக செய்வதற்கு இனி வரும் நாட்களில் நாங்கள் தொடர்ந்து செய்ய இருக்கிறோம். இது ஊடகங்களின் வாயிலாக அரசாங்கத்தினுடைய செவிகளுக்கு எட்டக்கூடிய நேரத்திலே அரசாங்கம் எங்களுக்கு முன் வந்து உதவிகளை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைத்துக் கொள்கிறோம். ஆன்லைன் PA சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.